Hello friends, welcome back to my channel Annie's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் மீன் பொலிச்சது தான் பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீன் பொலிச்சது செய்யறதுக்கு நான் வந்து பாறை மீன் எடுத்திருக்கேன். இது என்ன பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து குழும்பாறை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வவ்வால் மாதிரியே இருந்தது டேஸ்ட்டு. ஸோ இப்போ அந்த மீனெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதை வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து மசாலா வந்து நமக்கு நல்லா ஊறும். இது போலவே எல்லா மீனையும் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இதில் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 tablespoons போல் வெறும் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 tablespoons வந்து தனியாத்தூள், 1/2 teaspoon வந்து மஞ்சள் தூள், உப்பு, இது கூட எலுமிச்சைப்பழம் சேர்த்து ஒரு 1/2 மூடி எலுமிச்சைப்பழம் சேர்த்து இந்த மிக்சரை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு மீனில் வந்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம கீறி விட்டோம் இல்லையா, மீன் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கேப்லலாம் நல்லா ஃபில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஊறும். இந்த மாதிரி வந்து எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போது மேரினேட் பண்ண மீன்களெல்லாம் வந்து ஒரு 1/2 hour போல் ஊற வச்சுக்கலாம். மீன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபிஷ் குக் ஆகிற டைம் தான் எப்போவும் எடுத்துக்கிற போல் எடுத்துக்கும். ஒரு 3 minutes போல் இந்த பக்கமும் 3 minutes அந்த பக்கமும் வந்து சிம்மர்லேயே வச்சு நம்ம வேக வைக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 minutes இந்த பக்கம் வந்து வெந்துருச்சு. ஸோ இப்போ நான் இதை வந்து திருப்பி போடுறேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்தையுமே திருப்பி போட்டு ஒரு 3 minutes வேக வச்சுக்கலாம். இப்போ மீனெல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு. நான் ஃபிஷ் ஷாலோ ஃப்ரை பண்ண எண்ணெயே வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு கோல்டன் ப்ரௌனில். இப்போ இதில் வந்து ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 teaspoon மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1 tablespoon வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து வதங்கி நம்ம போட்ட மசாலா அந்த மிளகாய் பொடி எல்லாம் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கியாச்சு. இப்போ நமக்கு வந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம இதை வந்து இறக்கி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு வாழை இலை எடுத்திருக்கேன். வாழை இலையை வந்து நம்ம இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் டைரெக்டாக வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். அப்படி ஹீட் பண்ணும்போது நமக்கு வந்து வாழை இலை வந்து கிழிஞ்சு வராது. ஸோ நம்ம வந்து அந்த ஃபிஷ்ஷை உள்ளே வச்சு பேக் பண்ணும்போது இலை வந்து நமக்கு கிழிஞ்சு வராது. ஸோ இந்த மாதிரி ஹீட் பண்ண இலையில் மசாலா கொஞ்சமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம பொரிச்சோம் இல்லையா அந்த மீனையும் வந்து வச்சுக்கலாம். மீனை உள்ளே வச்சுட்டு நம்ம ஜஸ்ட்டு வந்து அதை அப்படியே வந்து பேக் பண்ணலாம். நம்ம சாப்பாடெலாம் வச்சு பேக் பண்ணுவோம் இல்லையா, அதே மெத்தடில் தான். ஸோ இப்போ வந்து அந்த மீனை உள்ளே வச்சு வெளியில் வந்து சிந்தாதபடி நம்ம இந்த மாதிரி பேக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வாழை இலையோட அந்த கயிறுலே வந்து நான் இதை வந்து கட்டி சீல் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து சூடு ஆனதும் நம்ம வந்து சீல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஃபிஷ்ஷை வந்து அப்படியே அது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 2 minutes இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நமக்கு வந்து ஃபிஷ் பொலிச்சது வந்து ரெடி ஆகிடும். இப்போ ஒரு சைடு வந்து வெந்துருச்சு. அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி மீன்லாம் வந்து குக் ஆனது தான். இது இந்த மாதிரி எதுக்கு பண்ணுறோன்னா அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஃபிஷ்ஷில் வந்து இறங்கியிருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வாழை இலையில் பேக் பண்ணி பண்ணுறது. வாங்க இப்போ எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்.
மீன் பொளிச்சது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக வந்திருக்குங்க. ஸோ அதில் வந்து மேலே வந்து ஒரு லெமனை ஸ்வீஸ் பண்ணி அதில் வந்து ஆனியன் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. நம்ம எப்போவும் செய்கிற ஃபிஷ் ஃப்ரை போல் இல்லாமல் இது ஒரு வித்தியாசமாக இருந்தது. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.